இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம். யார் எங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டுக்குள்ளிருந்து அல்லது தெருவிலே, வேலை ஸ்தலத்திலே அல்லது தனிமையான இடத்திலே, யாருமே உங்களுக்கு இல்லை, எந்த நிலைமையில எனக்கு தெரியாது, ஒருவேளை மருத்துவமனையிலிருந்து கூட, சிறைச்சாலைக்குள்ளிருந்து கூட எங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் சொல்வதை கூர்ந்து கவனிங்க நண்பர்களே. ஒன்று நிச்சயம், தற்செயலாய் நீங்க இந்த நிகழ்ச்சி பார்க்கவில்லை. ஆண்டவர் தாமே கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வீடுகளுக்குள் இந்த வார்த்தை கொண்டு வருகிறார். உங்கள் முன்பாய் இந்த வார்த்தை கொண்டு வருகிறார். நீங்க இருக்கிற இடம், இருக்கிற சூழல் ஒருவேளை மிக மோசமா இருக்கலாம், சௌகரியமா இல்லாத இருக்கலாம், பரிதவிப்பான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கு இருக்கிறார், நீங்கள் உறுதியா நம்பலாம், நிச்சயமாய். நண்பர்களே, முதல் சாட்சி நீங்க கேட்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த நபருக்கு இன்று கர்த்தர் செய்த அதிசயம். ஏன் நான் சொல்கிறேன், இன்று பல நேரம் மக்கள் யோசிக்கிட்டு எனக்கு ஒரு அற்புதம் இந்த காலத்தில் நடக்க முடியுமா, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே. நீங்கள் நினைக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து மாறியதாக? வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அக்காலத்தில் அவர் என்ன செய்தாரோ இன்றைக்கும் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். நண்பர்களே, யூனிவர்சல் ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கிறார், இங்கே செய்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சி தான் நீங்கள் கேட்கும்படி நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் இந்த நேரம் ஒரு அதிசயம் நடைபெற முடியும். தயவு செய்து என்னை பாருங்கள், தயவு செய்து நான் சொல்வதை கவனியுங்கள். வேறு எங்கும் கவனத்தை திசை திருப்ப வேண்டாம். இது இன்னொரு நிகழ்ச்சி அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு முன்பாய் வருகிறார். உங்களுக்கு வாய்ப்பு தரும்படி உங்கள் சூழ்நிலை மாற நடி அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் சூழ்நிலையும் இதுக்கு ஒப்பா இருக்குமானால், 2023 ஜனவரி மாதம் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். நண்பர்களே, நிச்சயமாய் நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் சாட்சி கவனிங்கள், நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணமுடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதுலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்யறனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் வந்து அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது, நான் எது செய்யறனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது, நான் எப்படியாவது சாகணும்னு நினச்சேன். நான் இறந்துட்டா இப்போ என்ன கடந்து போயிட்டுருக்கனோ அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பத்தி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விளக்கி சொன்னதில்லை, ஏன்னா நான் நினைச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூல்ல படிப்பு, கிரேடு எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எனக்குள்ள வெறுமையா இருக்கேன், தனிமையா இருக்கேன், சோகமானது நிறைய இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த தருணத்துலதான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் உண்மையா நேர்மையா விசுவாசத்தோட கலந்துக்கல. நான் சில நேரத்துல வருவேன், சில நேரத்துல வரமாட்டேன், அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள் தீர்மானித்தேன், இனிமேல் நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் மிகவும் கவனமாக இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் என் வாழ்க்கையை மாற்றிப்பேன். அதனால் நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்தாவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லேயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க்கை நான் பண்ணும் போது பலமாக உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துலேயும் ரொம்ப கவனமாக கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபராக இல்லை, நான் சோகமாக இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்கு. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கு, நான் நம்புறேன், நான் எதை செய்யறேனோ சிறந்ததாக செய்கிறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர்
அன்னையிலேருந்து நான் இன்னும் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலீடு செஞ்சு நான் அதிகமாக உபவாசம் இருந்தேன், அதிகமாக ஜபித்தேன், நடுராத்திரியில் எழுந்து ஜபித்தேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமாக பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாளில் தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய முழு பலத்தோடு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்குது. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்குது. தேவன் என் கூட இருந்தார்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளே இருக்குது. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை, மன அழுத்தத்தில் இல்லை, தற்கொலை எண்ணத்தில் இல்லை. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில் கிடையாது. நான் உதவியாளராக இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களாக இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையாக மாற்றியிருக்காரு. நான் முன்பிருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறேன். என்னை பாருங்கள், நான் மீண்டும் சொல்லுகிறேன், கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் நண்பர்களே. வேற எந்த வேலையும் செய்துட்டு இருக்காதிங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் அதே வேலை தான் செய்கிறீங்க, ஒவ்வொரு நாள் அதே விஷயந்தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, பிள்ளைங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது, உங்களுடைய வீட்டு சூழ்நிலை, உங்கள் மனசு உட்புறத்தில் என்ன நிலைமை, யோசிங்க. நீங்கள் திரும்ப இதே இருளில் கடந்து போக விரும்புகிறீங்களா, இதே ஒரு மோசமான சூழ்நிலை இந்த வருஷம் தொடர விரும்புகிறீங்களா? நீங்கள் சொல்வீங்க நிச்சயமாக இல்லை. ஆனால் இது நீங்கள் இல்லை என்று சொல்கிற பதில் கிடையாது நண்பர்களே. இது மாற நீங்கள் என்ன செய்யறதா தீர்மானிச்சிருக்கீங்க. நான் என்ன செய்ய முடியும் அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மிக நல்லது, மிக நல்லது. ஆனால் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் என்று சொன்னால் உண்மையிலே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உண்டு. கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்வார். நீங்கள் செய்யக்கூடுமானால் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலை மாற முடியும். பிறவியிலேயே பார்வையற்றிருந்த ஒரு மனுஷன், பிறவியிலேயே பிறக்கும் போதே அவனுக்கு பார்வை கிடையாது. கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க நண்பர்களே. அவன் அங்க இருந்த சமயத்துல அந்த போராட்டமான சூழ்நிலையில சீஷர் கேட்டது, இவன் இப்படி இருக்கிறது யார் செய்த பாவம்? இவன் செய்ததா பெற்றோர் செய்ததா? ஆண்டவர் சொன்னார், இவன் பாவம் அல்ல, பெற்றோர் பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை, தேவனுடைய வல்லமை இவன் வாழ்க்கையில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். எனவே உங்கள் வாழ்க்கை இப்படி இருப்பது முன்ஜென்ம கர்மா இல்ல, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தின் தாக்கம் இல்லை நண்பர்களே. தயவு செய்து உங்களை முடக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களை ஒரு அறைக்குள்ளே பூட்டி கொள்ள வேண்டாம். கர்த்தர் இந்த சாபத்தை உடைக்க, இந்த தோஷத்தை உடைக்க, இந்த பிரச்சனையை நீக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால், இந்த மனுஷன் விசுவாசித்ததை போல தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இயேசு அவனை சீலோவாம் என்ற குலத்துக்கு அனுப்பினார். அவன் கண்களிலே சேரை பூசி, அந்த குலத்தினுடைய அர்த்தம் அனுப்பப்பட்டவன். சீலோவாம் இயேசு அவனை அனுப்பினார். அவன் அங்கே உட்கார்ந்தானா? இல்லை, இயேசு அனுப்பினார், அவன் சென்றான். பார்வை இல்லாதவன் எப்படி சென்றிருப்பான்? சென்றான். வசனம் சொல்கிறது, பார்வை இல்லாதவனாய் சென்றான், பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்து அந்த நேரம் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடப்பது இல்லை. நீங்க ஒருவேளை உங்களை இருளில் பார்த்தால், உன் சரீரபூர்வமாக நீங்கள் இருட்டான ஒரு அறைக்குள் இருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால், வெளியே யாரோடும் பேச பிடிக்காமல், வெளியே வர விருப்பம் இல்லாமல், தோல்வியான ஒருவராய், மன அழுத்தத்தில் தள்ளப்பட்ட ஒருவராய், பாதிப்படைந்த ஒருவராய், ஏமாற்றப்பட்ட ஒருவராய், நண்பர்களே, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். இந்த மனுஷனை போலவே, இந்த மனுஷனுக்கு நடந்ததை போலவே விஜயபாபு அவர் நிலம் அதுதான். மருத்துவர் சொன்ன வார்த்தை, நீ சில மாதங்களே உயிரோடு இருப்பாய். சில மாதங்கள் காசு நோயினுடைய அளவு முட்டி போய் டிபி வியாதியினுடைய உச்சகட்டத்துக்கு சென்று இரத்த வாந்தி எடுத்து மருத்துவர் அணுகின அவருக்கு மருத்துவர் கொடுத்த செய்தி, மருத்துவர் சொன்ன வார்த்தை ஊக்கமான வார்த்தையோ தைரியமான வார்த்தையோ இல்லை, அவரை உழுக்கக்கூடிய வார்த்தை, நீ சில மாதங்களே உயிரோடு இருப்பாய், அவ்வளவுதான். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தை சொல்லப்பட்டதா, அல்லது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டதா, அல்லது சிகிச்சை பலன் தரவில்லையா, கடைசி கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இந்த இருள் உங்களை விட்டு நீங்கும். மீண்டும் இந்த வார்த்தையை மறக்காதீர்கள், விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால்
என்னால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் இந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும். விஜயபாபு வாழ்க்கையில கர்த்தருடைய ஒளி பிரகாசித்தது, அந்த பார்வையற்றவன் வாழ்க்கையில பிரகாசித்ததை போல இன்றைக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாய் உங்கள் முன்பாய் அவர் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நண்பர்களே, இந்த சாட்சி கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் இந்த ஒளியை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? நான் இந்த நேரம் உங்களுக்கு சொல்வேன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்வேன். நீங்க விசுவாசித்தால் அடுத்தது நீங்கள் இங்கே சாட்சியாய் மாற முடியும். இந்த சாட்சியினுடைய தருணம் தயவு செய்து கவனத்தை திசை திருப்ப வேண்டாம். நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் உடனே செய்யுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான உதவி தயாராக இருக்கிறது. சாட்சியின் பிற்பாடு நான் தொடர்ந்து உங்களோடு பேசுவேன். வணக்கம், என் பேர் விஜயபாபு, என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வேதம் வந்தது, அதுதான் டிபி வேதம். இந்த டிபி வேதம் எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க, இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட கூட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்தம் வந்ததில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்ன எக்ஸ்ரே எடுத்தார், எல்லாம் பார்த்து உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் நம்ம எனக்கு தெரியாது டாக்டர், அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொன்னார். 6 மாதமா என்ன சொல்கிறேங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியலாம். அப்போ சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல, நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு, அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து உப்பில் போட்டு குடிக்கிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானிச்சேன். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பல வீட்டுக்குள்ளே நான் இரும்புகினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அப்போ டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தர் அனைவருக்கும் பரவன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் பழகுறதும், என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்து நின்றேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டிக்கிறான், வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க, பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படகில் இருக்கும்போது ஒரு பாஸ்ட் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன், வேண்டாம்னு சொல்லாதம்மா பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சார் சொல்லிட்டு அவர் வருவார், வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார்.
வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வேலையும் வந்துச்சு. ஒரு அசுத்தா வேலையும் வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார், என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும் திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப பட்டுக்கலாமான்னு இருக்கும். நான் எதுவுமே சாப்பிட்ட கடுகு வாங்கி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டினு போனால் உனக்கு சரியாக மாட்டேந்து, நீ தொழிஞ்சு போ அப்படின்னு சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்கறது கிடையாது. நான் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் வேஷம் பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்லை பாஸ்டர்னு சொன்னேன். சரி நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதல் கிடைக்கணும். சார் பார்க்கலாம் போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதல் கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்காரு, நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சார் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதல் கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டேன். அப்போது வெள்ளிக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதல் கிடச்சிச்சு. அப்போ அவங்க அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரியா பாஸ்டர் சொன்ன அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின் பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதல் கொடுத்தாரு எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய ஏன் கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதல் கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சைக்கு வரத்துக்கு கிடக்காது, என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும், எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்பேன், கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னார். இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதல் கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதல் கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி தண்ணீரோடு அழுகும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவன் மட்டும் நம்மாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதல் கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா? நான் யோசிக்க ஆரம்பித்தேன், கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதல் செய்வார்? அப்போ அவங்க வார்த்தையை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலாக்கியிருக்காங்க, நானும் விடுதலாக்குனேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு குறித்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாளை நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேன், இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்கணும், குடிக்க மாட்டேன் அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்தேன். எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1.5 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வேதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல, எதனாலக்கா? அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தார் எனக்கு, ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார்,
என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பக்கத்தை விடுதலாக்குனார், ரெண்டாவது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து என் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்காரு, என் குடும்பத்தில் எல்லாமே விடுதல் கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவை நான் தேட ஆரம்பித்தேன். பரிசுத்தாவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்றுதேன்னு என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கையும் நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். என்ன ஒரு மகிமையான மாபெரும் வல்லமையான சாட்சி இல்லையா? இயேசு கிறிஸ்து மாறிவிட்டாரா? இல்லை நண்பர்களே, உயிரோடு பூமியில வாழ்ந்த சமயம் அந்த பார்வையற்றவனுக்கு என்ன செய்தாரோ இன்றைக்கு விஜயபாபுக்கு அதை செய்திருக்கிறார். இந்த நேரம், இந்த இரவு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்ய விரும்புகிறார். ஆனா வார்த்தை என்ன, நீங்க விசுவாசிக்கிறீங்களா, இல்ல நீங்க விசுவாசிக்க போறீங்களா, இல்ல என்னுடைய சூழ்நிலை இதுதான், என்னுடைய தலையெழுத்து இதுதான் என்று சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா, அது உங்க சொந்த முடிவு. யாரெல்லாம் விசுவாசத்தோட யூனிவர்சல் ஆலயத்தின் ஆண்டவரை அணுகினார்களோ அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்க அடுத்த சாட்சியா மாற முடியாது? உங்க நிலைமை அவ்வளவுதான் என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் நண்பர்களே. ஒருவேளை நீங்க மனுஷனால் கைவிடப்பட்டிருக்கலாம், சிகிச்சையினால கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரால் அல்ல, தேவனால் அல்ல. அவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனவேதான் ஜனவரி 22 நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாபெரும் அதிசயத்துக்கான தண்ணீரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி இலவசமாய். எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, எதற்காய், இந்த வீடியோ பாருங்கள், நீங்க மிக சரியாய் புரிந்து கொள்வீர்கள். வணக்கம் பிரியமானவர்களின், இங்க நீங்க பார்க்கிற பிரகாரம் சாலமன் மண்டபத்து அருகே இருக்கக்கூடிய யாக்கோபின் கிணற்றில் நான் இந்த இடத்துல இருக்கேன். யாக்கோபுடைய கிணற்று குறித்து நீங்க அநேகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாய் இந்த இடத்துல இருந்தது. இங்கு இந்த தண்ணீரிலிருந்து நான் உங்களுக்காக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர் இந்த இடத்துல கொண்டு வர போகிறேன். தேவன் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக ஆசீர்வாதங்களை கொண்டு வர, குறிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கையில், மேலும் உங்களுடைய குணமாக்குதலுக்காக ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய தண்ணீர் பாட்டில்களை நாங்கள் விடுகிற இந்த அதிசயத்தின் சொட்டிலும் இது இந்த சேர்க்கப்படும். தேவனுடைய மகத்துவமானது உங்களுடைய வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அதி அற்புதமான ஆசீர்வாதங்களை இந்த கொடுக்கும்படியாக. எனவே நீங்க இந்த பார்க்கிற பிரகாரம் இந்த கிணத்திலிருந்து இந்த தண்ணீரானது இருப்போம். தேவன் மிகப்பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் இந்த செய்யும்படியாகும். நீங்க பார்க்கிற பிரகாரம் இந்த தண்ணீரானது இந்த நாம் இப்பொழுது எடுத்திருக்கிறோம். நிச்சயம் தேவன் உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில், உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் மிகப்பெரிய காரியங்களை செய்யும்படியாகும். இதை ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கலாம். கண்டி முடியும் எங்கள் ஆண்டவராகியம் இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்தேனி இந்த கிணற்றண்டையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த தண்ணீரை இப்பொழுதே நான் மக்களோடு சேர்ந்து இந்த ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரிலிருந்து மக்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு நேரமும் அவர்களது வாழ்க்கைக்காக எந்த பதில்களை இந்த இடத்தில் விரும்புகிறார்களோ அது நிறைவேற்றப்படும்படியாக இயேசுவே, மக்கள் இதை குணமாக்குதலுக்காய் பயன்படுத்தும் பொழுது குணமாக்குதல் நடைபெறும். தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்களுக்காய் பயன்படுத்தும் பொழுது அது குடும்ப ஆசீர்வாதமாய் இந்த மாறும். குறிப்பா இவருடைய திருமணங்களுக்கு, இந்தேன் இவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய குணமாக்குதல் விடுதலை ஆசீர்வாதம் வரும்படியாக, மேலும் ஞாயிற்றுக்கிழமை இவருடைய தண்ணீர் பாட்டில்களிலும் இந்த அதிசயத்திற்கான சொட்டிலே இது சேர்க்கப்படும் பொழுது உம் வல்லமையினால் அவர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதியிலும் பலப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அமேன். அமேன். விசுவாசத்தில் ஒன்றிணைந்தவராய் இந்த இருங்க. நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது மாபெரும் காரியங்களை செய்யும்படியாக
இங்கு சாலமோன் மண்டபத்திலிருந்து எப்படியாக இந்த ஆலயம் மகத்துவத்தை தேவனுடைய மிகப்பெரிய மகத்துவத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கும், அதே போல் உங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த தண்ணீர் ஒவ்வொரு நாள் ஆலயத்தில் நாங்கள் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஜனவரி 22 யார் அதை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ பிள்ளைகளுக்கோ எடுத்து சென்று பயன்படுத்துவார்களோ மாபெரும் அற்புதங்கள் நடைபெறும் என்பதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. என்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசித்தால் அது கூடும். இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்திலே பிதாவால் செய்யப்படும். நீங்கள் விசுவாசித்தால் நண்பர்களே இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கால தாமதம் செய்ய வேண்டாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட காலை 9:30 நான் உங்களை வரவேற்கிறேன். எங்களோடு இணையுங்கள். நீங்கள் நேரடியாக வரும்போது என் தண்ணீர் பெற்றுக்கொள்வதற்கான கூப்பன் உங்களுக்காக கொடுக்கப்படும். அல்லது தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இதை குறித்த விளக்கங்களை தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனே செய்யுங்கள். இந்த நேரத்திலும் ஒரு ஊழியக்காரர் தயாராக இருப்பார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, இதை குறித்த விளக்கங்களை கொடுப்பதற்கு. இந்த ஞாயிறு வந்து நீங்கள் கூப்பனை பெற்றுக்கொள்ளலாம். 22 எங்களோடு இணையும்படி. அல்லது நீங்கள் சென்னை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிற ஒருத்தராக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியிலே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த அவகாசம் தேவையானால் நீங்கள் நேரடியாக 22 வருவதற்கு முன்பாய் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான தண்ணீரை முன்பதிவு செய்யும்படி மன்னித்துக் கொள்ளுங்கள். வெறும் தண்ணீர் அல்ல, மாபெரும் அதிசயத்துக்கான தண்ணீர், மாபெரும் அதிசயம். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். நீங்கள் இருளில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் நம்மை ஆயத்தப்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நீர் அன்று என்ன செய்தீரோ இன்றைக்கும் அதை செய்கிறீர். அந்த சாட்சியை தான் மக்கள் திரையிலே பார்த்தார்கள், கேட்டார்கள். உயிருள்ள சாட்சிகள், உன் வல்லமை அனுபவித்தவர்கள். அந்த பார்வையற்றவன் அனுபவித்ததை போல, தாயின் கருவிலிருந்து பிறந்தது முதல் உலகத்தை காணாத அவன் என்றைக்கும் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தானோ உலகத்தினுடைய காரியங்களை பார்த்தான். எல்லாவற்றுக்கும் மேல் உண்மை கண்டான், ஒளியானவரை கண்டான். ஒருவேளை இவர் எந்த நன்மையும் வாழ்க்கையில் அனுபவிக்கவில்லை, இந்த வியாதி படுக்கையில் இவர் போராடி கொண்டிருக்கிறார், இந்த திருமண வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார், இந்த சாபங்களிலே போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் இவரும் வார்த்தையை விசுவாசிக்க கூடுமானால் தகப்பனே இவருக்கு நீ ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீர். இந்த நேரம் யாரெல்லாம் இருளில் இருப்பதை போல உணர்கிறார்களோ உன் ஒளி அவர்கள் மேல் பிரகாசிப்பதாய், ஒரு புது நம்பிக்கை அவருக்குள் ஏற்படுவதாய், இவரையும் இவர் வீட்டாரையும் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விண்ணப்பத்தை அனுப்பின எல்லோர் மீதும் உங்களுடைய உதவியின் கரத்தை அறிக்கை செய்கிறேன். உன் நாமத்தின் மகிமைக்காய் பலப்படுத்தப்படுங்கள். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்க அன்புகளே, மறந்துவிட வேண்டாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இணைய விசேஷமாய் 22 ஞாயிற்றுக்கிழமை 15 இந்த வாரம் நீங்கள் காலை எங்கள் சிறப்பு விருந்தினராய் 9:30 கூட்டத்திலே வரவேற்கப்படுகிறீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருளில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆண்டவர் ஒளி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். சென்று வாருங்கள். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பார்கள்.